ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம், ரெண்டு நிமிஷம் ஃபுல் ஸ்பாரி, அதாவது ஃபுல் ஷேடோ. உங்களுக்கு என்ன பாக்ஸிங் கற்றுக்கிட்டே இது வரைக்கும் அந்த அந்த ஸ்கில்லை வந்து ரெண்டு நிமிஷத்தில் ஷேடோவில் பண்ணுறேன். ஷேடோ பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உனக்கு ஃப்ரண்ட்டில் ஆப்போனண்ட் இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணிக்கோ, ஆப்போனண்ட் இருக்கும் போது இமேஜினரி இமேஜினரேஷன் பண்ணிக்கோ, ஓகேவா? கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பேரிங் பண்ணும்போது என்ன பண்ணுவியோ அதை அப்படியே என்ன பண்ணுற மைண்ட் செட் பண்ணிவிடும், ஷேடோவில் பண்ணி மைண்ட் செட் பண்ணிவிட்டு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், ரெண்டு நிமிஷம் ஷேடோ பண்ணிவிட்டு அந்த ஷேடோ என்ன பண்ணியோ அதை அப்படியே என்ன பண்ணணும், ஸ்பேரிங் பண்ணும்போது அந்த ஷேடோ யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இப்போ, ஓகேவா? ரெடி? டைம் ஸ்பேரிங் பண்ணும்போது அந்த என்ன ஷேடோ பண்ணியோ அந்த ஷேடோவை ஸ்பேரிங்கில் யூஸ் பண்ணி பார்க்கணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. அதுதான் உன்னோட கண்ட்ரோல், ஹெல்ப் பண்ணுறது, ஓகேவா? பக் போனேன். இங்கே போய் சைடில் சைடில் அடிச்சா ஃபவுல் தான், அது கையில் கிளப்பி அடிக்கிறேன், போயிட்டு காலில் அடிக்கிறேன். சைட் பிஞ்சஸ் ஒழுங்காக பண்ணு பாக்ஸ், என்ன ஷேடோ பண்ணி அதை பார்த்தா சரி சொல்கிறாங்க. கையில் கையில் தான் அடிக்கிறேன், ஸ்கோர் பண்ணவும் மாட்டேன். ஸ்கோர் டார்கெட் எய்ம் பண்ணு, அவன் பஞ்சஸ் வாட்ச் பண்ணு சுதன. ஸ்கோர் பண்ணவே இல்லை, ஸ்கோர் பண்ணவே இல்லை, ரெண்டு பேருமே ஸ்கோரிங் கிடையாது. எயிட் பஞ்சஸ் ஒழுங்காக பண்ணு ஃபஸ்ட்டு, ஸ்கோர் பண்ணு சுதனே, அவன் அடி பஞ்சஸ் வாட்ச் பண்ண நல்லா க்ளீனா. கார்டு ஓப்பன் பண்ணவே மாட்டேன் சுதன், நீனே ஓப்பன் பண்ணால் தான் பஞ்சஸ் வரும் உனக்கு. ஓப்பன் பண்ணாமல் நீ அடிக்கிறதே பார்த்துட்டு இருக்க. ஸ்கோர் பண்ணு சுதனே, ஸ்கோர் பண்ணு, ஸ்கோரிங்கில் பாரு. டைம் டைம் சொன்னது என்னன்னா, ஷேடோ நீங்கள் என்ன ஷேடோ பண்ணீங்களோ, என்ன ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த ஷேடோவை ஸ்பேரிங் பண்ணும்போது யூஸ் பண்ணாதான் உன்னோட ஸ்கில் உனக்கு என்ன தெரியும். உனக்கு புரியுதா? நீங்கள் என்ன ஷேடோ பண்ணீங்களா பாக்ஸிங்கில், பாக்ஸிங் ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க, என்ன டிஃபென்ஸ் தெரியும், என்ன மாதிரி பஞ்சஸ் பண்ணணும் தெரியும், அதை அப்படியே நீங்கள் ஷேடோ பண்ணுறீங்க. ஷேடோ பண்ணுறது தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, உன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது, உனோட ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறது, எல்லாமே ஷேடோவில் தான் பண்ண முடியும். ஷேடோ எவ்வளோ அதிகமாக பண்ணுறேன் அவ்வளோ உனக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஷேடோ பண்ணதை நான் ஸ்பேரிங் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கன்றேன்.
பாலமணி என்ன ஷேடோ பண்ணி அதை பண்ணுறாரு. சின் டவுன் பண்ணணும் புரியுதா? அப்போ என் தலை பின்னாடி போய் பாரு. டைம் பாரு. க்ளோஸ் ஆவா சீரம் நீ க்ளோஸ் ஆ வந்தாதான் பண்ண முடியும். நீ ஸ்கோரிங் இல்லை, ரெண்டு பேரும் ஸ்கோரிங் இல்லை, ஸ்பீடு கிடையாது. டைம் இல்லை.